இது வந்தே பாரத் ட்ரெயின். இந்த ஓடி வர்றாப்புல ஒரு மனுஷன், இந்த மனுஷன் கிட்டத்தட்ட இந்த சூரியரை போட்டு சூர்யா ரேஞ்சுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது காசு கொடுத்தவங்க மட்டும் தான் அந்த அருமை தெரியும். இந்த மனுஷனை பார்த்து எத்தனை பேருக்கு உண்மையிலேயே பரிதாபம் வருது. எனக்கு வல்ல, அது ஏன்றதையும் சொல்லிடுறேன், ஆனால் எத்தனை பேருக்கு உண்மையிலே இந்த மனுஷனோட நிலைமையை பார்த்து மனசு கஷ்டப்படுது. ட்ரெயினில் அந்த மனுஷன் ஏற முடியாமல் போனதுக்காக வருத்தப்படலாம், ஆனால் அந்த மனுஷனை நினச்சி பரிதாபப்படக்கூடாது. இப்போ ஸ்டேஷனுக்கு போகிறீங்க, 10 மணிக்கு ட்ரெயின், 10 மணிக்கு ட்ரெயினு கிளம்பிச்சு நீங்கள் 10:10 உள்ளே போகிறீங்க, உங்களை ஏற்றாமல் போயிட்டாங்கன்னு உங்கள் மேலே பரிதாபப்படுவாங்களா? இல்லை ஒரு எக்ஸாமுக்கு போகிறீங்க, எக்ஸாமுக்கு போகிற இடத்துல வந்து 10 மணிக்கு எக்ஸாம் போகணும், 10:30 மணி தான் மேக்ஸிமம் டைமு, நீங்கள் 11 மணிக்கு போகிறீங்க, உள்ளே விடலை, அப்போ அவங்கள குறை சொல்ல முடியுமா? அதாவது பாரத் ட்ரெயினு ஒரு ஆட்டோமேட்டிக் ட்ரெயின், அதாவது அந்த டோர்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும் கிளம்புறப்போ. அந்த இடத்துல இறங்கி நம்ம லோக்கல் ஸ்டேஷனுக்கு இறங்குற மாதிரி இறங்கி கதவை திறந்து மூற, அந்த இடத்துல ஆள் கூட கிடையாது. அவர் ஏதோ ஒரு விஷயத்துக்கு தெரியாமல் இறங்கியிருக்காரு. அவருக்கு வந்து தெரிஞ்சே இறங்கி ஓடி போய் வரலாம் அப்படின்றதுலாம் கிடையாது. அது எங்கெங்கே நிற்கும், எங்கெங்கே திறக்கும், எவ்வளோ நேரம் இருக்கும், அது எல்லாமே அது தெரியும். நமக்கு அது இன்னும் பழக்கப்படலை. அதுக்காக வந்து வந்தே பாரத்தோட வன்கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே இது அடிக்கிறதுல வந்து நியாயமே கிடையாது. அதான் அந்த மனுஷனுக்கு வந்து அந்த நேரத்தில் கொஞ்சம் கஷ்டம், பட் இருந்தாலும் ட்ரெயினு மேலே நம்ம தப்பே சொல்ல முடியாது. இப்போ எங்கள் ஊரில் எல்லாம் ட்ரெயின் 2 நிமிஷம் தான் நிற்கும். ஒருவேளை தூங்கிட்டேன்னு வச்சுக்கையன், இல்லை கொஞ்சம் லேட்டாக 1 நிமிஷம் லேட், 2 நிமிஷம் தான் நிற்கும் எங்கள் ஊரில் ட்ரெயின். அதுக்கிட்ட நிற்காது, கிளம்பி போயிட்டே இருக்கும், நீ வந்தாலும் வரலனாலும். அதனால் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம், அவர் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாரு, அவரோட கட்ட நேரம், பாவம் அந்த மனுஷன் என்ன பாடுபட்டாரோ. இதுக்காக அவங்க ஏற்ற, அதான் அந்த மனுஷன் ட்ரெயினில் டிக்கெட் எடுத்து அந்த மனுஷனை உள்ளுக்குள்ளே விடாமல், ட்ரெயினில் ஏற விடாமல் இறக்கி விட்டு, இல்லை அதிகமாக காசு கொடுத்தா தான் நான் உள்ளே விடுவேன், ஏன்ட்டையும் காசு கொடு அப்படின்னு எவ்வளோ சொல்கிறேன் கேட்டானா, அந்த இடத்துல அது தப்பு. ஆனால் இது விதி, இதுக்கும் அதுக்கும்